ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எபிசோட் 6 பார்க்க போகிறோம். எபிசோட் 6ல எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு பையன், டீனேஜ் பையன் வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு ரோட்டில் நின்றுட்டு இருக்கான். அப்போது வந்து ஒரு உருவம் தெரியாத ஒரு ஆள் வந்து அவனுக்கு மயக்க ஊசி போட்டு கடத்திட்டு போய்ட்றாரு. கடத்திட்டு போயிட்டு ஒரு இடத்துல கட்டி வச்சுருக்காரு. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஹியூமன் பாதி மனுஷன் பாதியாக இருக்கிற மாதிரி ஒரு உருவத்தை காமிச்சிருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா, வந்து நம்ம போன எபிசோடில் பார்த்துருப்போம், கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் வந்திருக்கும். அந்த ஃபைட்டில் வந்து நம்ம மான்ஸ்டர் கேர்ளுக்கும் வந்து மான்ஸ்டர் கேர்ளு பிளாக் சாம்சங் இன்வின்சிபிள் மூணு பேருக்கும் பயங்கரமாக அடிபட்டிருக்கோம், உயிர் போகிற அளவு அடிபட்டிருக்கோம். அதில் வந்து மான்ஸ்டர் கேர்ளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு டாக்டருக்கு தெரியாது என்ன பண்ணுறதுன்னே. அப்போது வந்து நம்மளோட இவர் இருக்கார் இல்லையா, ரோபோட் வந்து நீங்கள் இந்தமாரி பண்ணுங்கள் இந்தமாரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். சொல்லி இல்லைனா நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ஸ் பண்ண வேண்டிய வேலையில் முக்கால்வாசி வேலையை இவர் தான் பண்ணுவார் மான்ஸ்டர்களுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிளாக் சாம்சங்க்கு வந்து ஹார்ட் பீட்டே சுத்தமாக இருக்காது. ஹார்ட் பீட்டை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கர ஷாக் இருக்கிறதுலே ஹை வோல்டேஜை கொடுத்து அவரோட ஹார்ட் பீட்டை திருப்பி வர வச்சுருவாங்க. ஆனால் நம்ம இன்வின்சிபிளோட கண்டிஷன் அப்படி கிடையாது. அவரோட நெஞ்சை சுத்தமாக கிழிச்சு எடுத்து கிழிஞ்சு போயிருக்கும். கிழிஞ்சு போய் மயக்கத்துலேயே இருப்பார். அதனால் அவருக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப்ரேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அந்த இடத்த நம்ம ஓமன் மேன் அந்த இடத்த வந்து நம்ம ஓமன் மேன் நின்றுக்கிட்டு இருப்பார். ஓமன் மேனும் அவங்க ஒய்ஃபும் நின்றுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதோட அந்த சீன் முடியுது. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டம் ஈவ் இருக்காங்க இல்லையா, ஆட்டம் ஈவ் வந்து ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலியோட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நான் வந்து இதுமாரி தனியாகவே இருந்துக்கிறேன், எனக்கு ஃபேமிலியும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஃபாரஸ்ட்டில் வந்து அவங்களுக்காக வந்து ஒரு மரத்தில் வந்து வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அடுத்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஓமன் நம்ம இன்வின்சிபிளுக்கு வந்து குணப்படுத்திடுவாங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகி நம்ம இன்வின்சிபிள் ஒரு வழியாக குணமாயிடுவார். குணமாகி எழுந்திரிச்சு அவங்க அம்மா எழுந்து அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சீன் வரும். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இதுலேருந்து நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், அதனால் ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு கிளம்புவாங்க. அது அப்போ வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை இவன் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பான், இன்வின்சிபிள் கூப்பிட்ருப்பான். அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு அவனோட ஃப்ரெண்டு இன்வின்சிபிள் மூணு பேரும் போவாங்க. மூணு பேரும் எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா, அவர் வந்து யாருன்னா இன்வின்சிபிளோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. ஓகேவா, நம்ம வந்து சிம்பிளாக ஒரு ஞாபகம் வச்சுக்குப்போம், எல்லோ ஷர்ட்டு இன்வின்சிபிளோட ஃப்ரெண்டு, ஆரஞ்ச் ஷர்ட்டு ஞாபகம் வச்சுப்போம். இன்வின்சிபிள் வந்து ஆரஞ்ச் ஷர்ட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட வந்து இந்த எல்லோ ஷர்ட் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே எல்லோ ஷர்ட் வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்க பையன்தான். அந்த எல்லோ ஷர்ட்டும் ஆரஞ்ச் ஷர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. சும்மா அவங்க மீட் பண்ணி ஒரு வருஷம்தான் ஆயிருக்கும். அந்த டயத்தில் இந்தமாரி போயிருக்காங்க. போயிட்டு தங்கியிருக்கப்போ அவங்க வந்து மறுநாள் வந்து யூனிவர்சிட்டிக்கு போகலான்னு போகிறப்போ வழியில் போர்டு ஒரு போர்டை காமிச்சிருப்பாங்க ஒரு சீனில். அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சீனில் சொன்ன பையனை வந்து காணவில்லைன்னு சொல்லி போஸ்ட் வச்சுருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும் நல்லா. அந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் சூட் போட்டுட்டு ஒருத்தர் வந்து நிற்கிறார் இல்லையா, அவர் வந்து பிரச்சனை பண்ணுவார் நம்ம பசங்கள்கிட்ட, என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க போகிறீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு அங்கே டீச்சர்ஸோடையும் பசங்கள்கிட்டோடையும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பார். பிரச்சனை பண்ணுறதோடு அந்த சீன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லாம் சும்மா அப்படியே வெளியில் பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு வந்திருப்பாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பூமியை பிளந்துக்கிட்டு வெளில ஒருத்தன் வருவான். அவன் மண்டையில் வந்து ஒரு ஹெல்மெட் மாதிரி போட்டிருப்பான். அவன் வந்து என்ன பண்ணுவானா, ஆக்சுவலாக ஒரு ஜோம்பி மாரி நடந்துப்பான். எல்லோரையும் அடிக்க மாட்டான், எல்லோரையும் கடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான் அதிகமாக அடிக்கிறத விட. அந்தமாரி இருக்கிறப்ப நம்ம இன்வின்சிபிளோட ஃப்ரெண்டை வந்து கடிக்கிறதுக்கு போவான். அப்படி கடிக்க போகிறப்போ வந்து நம்ம இன்வின்சிபிள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, டக்குன்னு நார்மல்லேருந்து இன்வின்சிபிளாக மாறி வந்து தடுத்துருவார். தடுத்ததும் அதே டயத்துலேயே நம்ம இன்வின்சிபிளோட ஃப்ரெண்டு இவன் தான் இன்வின்சிபிள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சதும் என்னாகும் அப்படின்னா, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிவிட்டு நம்ம இன்வின்சிபிள் அவங்க கூட சண்டை போடுவார். சண்டைஞ்சால் அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், பேக்ரவுண்டில் தான் இருக்கும், மெயின் ஸ்லாட்டாக இருக்காது. அது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது எந்த இடத்த இருக்குது அப்படின்னு சொல்லி. அவன் அந்தமாரி செத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்வின்சிபிள் திருப்பி நார்மலாக மாறி வருவார். நார்மலாக மாறி வந்ததும் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து, நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் என்னை விட்டுட்டு போக மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னில, எங்கே போன மணி நேரம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு என்கிட்ட பேசாதேலுமே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போயிருப்பாங்க. அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கு வந்து இன்வின்சிபிளையும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டையும் தனித்தனியாக தான் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. தனித்தனியாக இன்வைட் பண்ணியிருக்கிறதும் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் இன்வின்சிபிளோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ஏற்கனவே இன்வின்சிபிள்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க இல்லையா, அதனால் அவங்க தனியாகவே போயிடுவாங்க ஃபஸ்ட்டு. அதே டயத்தில் என்ன ஆகுனா, இன்வின்சிபிளோட ஃப்ரெண்டு வந்து அவனோட ஃப்ரெண்டை தேடிக்கிட்டு வந்திருப்பார் வெளியில்.
தேடிட்டு வந்து எங்கே காணும்னு தேடுறப்ப வந்து அவரோட ஃபோன் உடஞ்சிருக்கிறத பார்ப்பாரு. ஃபோன் உடஞ்சிருக்கிறத பார்த்துட்டு இப்போ பக்கத்தில் பார்த்தா ஒரு சின்ன பாதாள சாக்கடை மாதிரி இருக்கும், அதில் அவரோட ஷூ கிடக்கும் மேலே. அதை பார்த்துட்டு அவர் பாதாள சாக்கடைக்குள்ளே போய் தேடிக்கிட்டே போவார். தேடிக்கிட்டே போகிறப்ப தேடிக்கிட்டே போயிட்டுருப்பார். அந்த டயத்தில் நம்ம இன்வின்சிபிள் வந்து அதே பார்ட்டிக்கு போயிருப்பார். பார்ட்டிக்கு போயிட்டு உள்ளார போய் பார்க்குறப்ப அவர் கேர்ள் ஃப்ரெண்டு கூட இன்னொரு பையனு பேசிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துக்கிட்டு இருப்பார் நம்ம இன்வின்சிபிள். அதே டயத்தில் நம்ம இன்வின்சிபிளோட ஃப்ரெண்டு இன்வின்சிபிளுக்கு கால் பண்ணி இதுமாரி நான் மாட்டிக்கிட்டே ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கத்துவார். அவர் என்ன சொல்கிறாருன்னு ஆக்சுவலாக இன்வின்சிபிளுக்கு புரியாது. ரொம்ப கிராஷ் ஆகி வந்து கட் ஆகிடும். கட் ஆனது ஏதோ பிரச்சனை இருக்கான் நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்வின்சிபிள் அங்கேருந்து கிளம்பிடுவார். நம்ம அப்புறமேட்டு கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துக்கலாம், முதல்ல ஃப்ரெண்டு தான் முக்கியன்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். கிளம்பி போய் நம்ம ஃப்ரெண்டு அட்டாக் பண்ணுறதும் அவரை இன்வின்சிபிளால் இந்த தடவையும் தாக்கு பிடிக்க முடியாது பெருசாக, ரொம்ப அடி வாங்கிட்டு இருப்பார். அப்போ வந்து என்ன ஆகுனா, ஒரு பையன் ஹெல்மெட் போட்டிருக்கவன் வந்து ஹெல்மெட்டை கழட்டிடுவார் இன்வின்சிபிள். கழட்டினதும் அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஷர்ட் இருக்கான் இல்லையா, ஆக்சுவலாக அவனை தான் வந்து மாற்றி வச்சுருப்பார், மாற்றி வச்சுருப்பான் அந்த சைக்கோ பையன். இந்த சைக்கோ வேறு யாரும் கிடையாது, நம்மளோட யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் சண்டை போட்டான் இல்லையா அவனே தான், அவன் தான் மாற்றி வச்சுருப்பான். அப்போ வந்து என்ன ஆகுனா, நம்ம இன்வின்சிபிளோட ஃப்ரெண்டை கட்டி போட்டிருப்பாங்க அந்த எல்லோ ஷர்ட்டு. அதுவும் இல்லாமல் இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்து தான் நம்ம இன்வின்சிபிளை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப என்ன ஆகுனா, அவன் வந்து பேசியே மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவான் அவன் ஃப்ரெண்டு எல்லோ ஷர்ட்டை. ட்ரை பண்ணுறதும் உன்னை விட்டால் தானே நீ பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு அறுக்கிற மிஷினை எடுத்து நம்ம இன்வின்சிபிளோட ஃப்ரெண்டோட கையை வந்து கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்போது அந்தமாரி கட் பண்ண உடனே நம்ம அந்த எல்லோ ஷர்ட்டுக்கு வந்து அவன் ஃப்ரெண்டோட ஞாபகம் வந்து பழைய ஞாபகம்லாம் வந்துடும். வந்ததும் அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, மற்ற ரெண்டு பேரையும் அடித்து போட்டுட்டு, அடித்து போட்டது மட்டும் இல்லாமல் அவன் ஃப்ரெண்டையும் காப்பாற்றிடுவான், இன்வின்சிபிளும் அவனும் சேர்ந்து அடித்து போட்டு காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றிட்டு நம்மளோட டிடெக்டிவ் இருக்கார் இல்லையா, டெலிபோர்ட்டிங் டிடெக்டிவ், அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவர் வந்து எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவார். அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மான்ஸ்டர் கீழே காமிப்பாங்க. ஆக்சுவலாக மான்ஸ்டர் கீழே காமிக்க மாட்டாங்க, ஃபஸ்ட் ரோபோட்டை தான் காமிப்பாங்க. ரோபோட் என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப உடஞ்சி போன ரோபோட்டாக வந்து விழும். அதோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் பூ இருக்கும். அந்த பூ வந்து இன்னொரு ரோபோட் எடுத்து, அது என்னோடய குளோன் தான், ஆனால் இந்த பூ எடுத்துகிட்டு சொல்லி அதை அனுப்பிச்சிருந்தேன், அது பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பூவிலேருந்து சில எக்ஸ்ட்ராக்டை தனித்தனியாக பிரித்து எடுங்க, பிரித்து எடுத்து இந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து மான்ஸ்டர்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக அவளுக்கு உடம்பு சரியாக போயிடும், அவளோட உயிர் பிழைக்கிறதுக்கு, அவள் உயிர் பிழைக்கிறதுக்கு 82% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் வந்து அதை செஞ்சுட்டு என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடும். அதே டயத்தில் வந்து அன்றைக்கி நைட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓமன் மேன் இருக்கார் இல்லையா, ஓமன் மேனோட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே ஓமன் மேனோட அந்த ரத்தம் படிஞ்ச ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட போவாங்க. அந்த எக்ஸ்பர்ட் வேறு யாரும் கிடையாது, ஓமன் மேனோட ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட போயிட்டு இந்த இதில் இருக்க ரத்தக்கரை யார் யாருன்னு சொல்லி செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதும், அதை செக் பண்ணி பார்க்குறப்ப அது யார், அந்த 7 பேரோட ரத்தமும் தான் இருக்கும், திஷுவும் ரத்தம், அவங்களோட ட்ரெஸ்ஸு, அவங்களோட வெப்பன்ஸோட இது தான் எல்லாமே ஓமன் மேனோட ட்ரெஸ்ஸில் இருக்கும். இருந்ததும் உடனே இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஒருவேளை அவங்க ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டை அட்டாக் பண்ணியிருக்கலாம், அதனால தான் என் ஹஸ்பண்ட் அவங்கள கொண்டிருப்பார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது, இந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் தான் செஞ்சேன், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை பற்றி எனக்கு நல்லா தெரியும், இவன் தான் முதல்ல அட்டாக் பண்ணியிருக்கான் அவங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த ஓமன் மேனோட ஃப்ரெண்டு. சொன்னதும் அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடும், ஷாக் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீனை எல்லாத்தையுமே கொஞ்சம் தூரத்தில் இருந்து ஓமன் மேன் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். இதே சீனை வந்து நீங்கள் போன எபிசோட்லேயும் பார்த்துருக்கலாம், இன்வின்சிபிள் வந்து அந்த லயன் பேட்டில் பீஸ்ட்டுக்கிட்ட அடி வாங்குறப்போ ஓமன் மேன் அப்பயும் தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பார். அப்போ அவர் நினச்சிருந்தா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் இன்வின்சிபிளுக்கு, ஆனால் ஹெல்ப் பண்ண மாட்டார், எட்டக்கு நின்று அப்பயும் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பார். இப்பயும் அதே சீனை வந்து ரிப்பீட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓமன் மேனோட ஒய்ஃபு வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே ஓமன் மேன் வந்து வருவார். வந்ததும் வந்து வந்து ஏன் ஒரு அப்செட்டாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி நார்மலாக இருக்க மாதிரி கேட்பார். உடனே அவங்க ஒய்ஃப் வந்து, நீங்கள் தான் அவங்க 7 பேரையும் கொண்டீங்க, எதுக்காக கொண்டீங்க, உங்களுக்கும் குடும்பம்லாம் இருக்குது, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்காக கொண்டீங்கன்னு சொல்லுங்கன்ன உடனே, நான் அதெல்லாம் காலையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஓமன் மேன். சொன்னதும் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கோவப்பட்டு, என்கிட்ட பேசாதீங்க, நான் எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் ஆக்சுவலாக அதை இங்கிலீஷில் சொல்லுவாங்க, எஃப்வேர்டை சொல்லுவாங்க, நான் அதை அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் சொல்லிட்டு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா, வந்து நம்ம மோலார் பீன்ஸ் வந்து சின்ன பசங்களை பார்த்துருப்பாங்க. அந்த ரெண்டு சின்ன பசங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழி தோண்டி அதில் சரக்கு பாட்டில் வச்சுட்டு இருப்பாங்க.
சரக்கு பாட்டில் வச்சுட்டு இதை வந்து இதில் ஊற்றுனா அடுத்த 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு பவர் கிடச்சிருண்டான்னு ஒருத்தன் இன்னொருத்தன்ட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த மோலா ட்வின்ஸ் அங்கே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்து பார்க்குறது எல்லாமே உண்மைன்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் தான் எதுக்காக அந்த மோலா ட்வின்ஸ் வந்து இந்த பசங்கள்கிட்ட வந்தாங்க, இந்த பசங்களை என்ன கிட்ட வந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். ஓமன் மேனுக்கு அடுத்தது என்ன ஆக போகுது அப்படிங்கிறதும் அடுத்த எபிசோடில் தான் தெரியும். நம்ம இன்வின்சிபிளோட லவ் வந்து ப்ரோக் ஆகிடுமா இல்லை கன்வின்ஸ் பண்ணிடுவாரா அப்படிங்கிறதும் அடுத்த எபிசோடில் தான் தெரியும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கோங்க, லைக் பட்டனை தட்ட மறக்கவே மறக்காதீங்க. உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பபாய்.